வணக்கம் மக்களே, வெல்கம் டு நாட்டு தமிழ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பது இந்த மேட்ச். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டீம் கூட நான் போடாத சண்டையில், ஏன்னா அந்தளவுக்கு மேட்ச் வெறித்தனமாக போகும். ஆல்ரெடி இவங்களை எங்களை ஒரு தடவை தோச்சிட்டாங்க, நாங்களும் ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஃபைனல் மேட்ச்சு, அது வெஸ்ட் இண்டீஸ் ப்ரீமியர் லீக், வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆறு பால் ஏழுறணும், நம்ம ஆண்ட்ரேசன் அப்போ தான் போட்டு தாக்கின்ற ஒரு பாலை, பட் ஆனால் நிப்பாட்டிட்டார் கிட்டத்தட்ட. அவ்வளோதாங்க, ரெண்டு பால் போட்டுட்டார். மூணாவது பந்து இது, மூணாவது பந்து கேட்சாக கேட்சுங்க. ஸோ ட்ராப் பண்ணதில் பிடிச்சிட்டாங்க, டைவ் பண்ணியாச்சும் பிடிச்சிக்கிறாங்க, உயிரை கொடுத்தாச்சு விளாட்றாங்க. நம்ம டீம்மேட் எங்கே என்னத்த சொல்ல, சரி ஓகே. ஸோ இந்த பால் வேறு லெவலில் பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ இந்த பால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, லாஸ்ட்டு பாலுங்க. ஸோ ஒரு பால் ஒரு ரன் வேணும். கிட்டத்தட்ட மேட்ச் ரொம்ப டூ டைமே பவுன்ஸ் நல்ல ஒரு பவுன்ஸுங்க. ஸோ என்னால் கனெக்ட் பண்ண முடியல இந்த ஷார்ட்டை. ஸோ அதனால் சூப்பர் ஓவர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், சூப்பர் ஓவர் தாங்க. ஸோ ஃபைனல் மேட்ச் கண்டிப்பாக சூப்பர் ஓவர் ஆனால் தான் கப் யாரும் தெரியும். ஸோ திருநூறு ஆண்ட்ரில் சொல்ல மாமாவே போகிறாரு. ஸோ மாமா வேறு லெவலில் நாலு பால் நிப்பாட்டிட்டாருன்னா எப்படின்னு தெரியல, இந்த பால் கனெக்ட் பண்ணி சிக்ஸுங்க. ஸோ இது தவறான ஒரு பந்து, திருநூறு அதே பந்துங்க, திருநூறு அதே ஷாட்டுங்க, வேறு லெவல் சிக்ஸு. ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் 12 ரன்னு வந்துச்சு, இதே போதும் வைடு வேறு இதில். ஸோ மூணு பாலுக்கு 12 ரன்றது ஒரு பெஸ்ட்டு, நல்ல முடிஞ்ச வரைக்கும் நிப்பாட்டிடலாம். ஸோ இது லாஸ்ட்டு பால் வேறு கிட்டத்தட்ட போயிடுச்சு, தூக்கி அடிச்சு பவர் கொடுக்க முடியல அவராலும். ஸோ 2 ரன் ஓடுறாங்க, வேறு லெவல் செம்ம ரன்னிங்க, வேறு லெவல் ரன்னிங்கு. ஸோ ரெண்டு பால் இருக்குது, என்ன பண்ண போகிற. ஸோ அந்த இடத்துல ஃபீல்டர் செட் பண்ணேன், வேறு லெவல் ஃபீல்டிங், நல்ல ஒரு பந்து. ஸோ ஒரு பால். ஸோ பரிதாபங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேட்ச் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு பாலே 4, ஓ மை காட், 5 பால் 13. ஸோ டீசெண்டாக இந்த பால் டாட் பால் ஆகிடுச்சிங்க. ஸோ 4 பால் 13, நல்ல ஒரு யாருக்கு நல்ல சம போலிங்க, வேறு லெவலில் போட்டுட்ருக்காரு. ஸோ அருமையாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒன்று 3 பால் 12 வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணுவோம், போயிடுச்சா போகலங்க போகலங்க. ஃபீல்டிங் கரெக்டாக நான் இந்த நல்ல பவுன்சர் போடுவார், பவுன்சர் நல்ல ஒரு பவுன்சர் போட்டேன், ஃபீல்டிங் வேறு லெவலில் நிப்பாட்டிச்சு, அதாவது ஃபீல்டிங் எத்தவே பாலை போட்டுட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம டீம் தான் வின் பண்ணி, அதாவது பச்சை கலர் ஜெர்சி தான் வின் பண்ணி, ரெட் கலர் ஜெர்சி தோத்துட்டா அப்படி. ஸோ இந்த சீரீஸில் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பர் ஓவரில் நம்ம போய் வின் பண்ணியாச்சு, ஃபைனல் மேட்ச் வேறு. ஸோ கப்பு நம்மளுக்கு தான் கைஸ், வேறு லெவலு. நம்ம மாமா தான் கப்பு கொடுக்குறாரு, வேறு லெவலில் கப்பு வருது, பயங்கரமாக இருக்குது, புது கப்பாக இருக்குது. ஸோ எங்கே ஆர்டர் கொடுத்தாங்க தெரியல, நம்மளும் ஒன்று செஞ்சு விடணும். ஸோ மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், பிளேயர்ஸ்களை சப்போர்ட் பண்ணுங்கள், ரியல் கிரிக்கெட் 2 கம்யூனிட்டியை சம்பவம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை.